ஹாய் விவ செல்லருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு அதை பத்தின வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ முழுமையுமே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இது வரைக்கும் நிமிப்பு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்த சஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் தமிழகத்தில் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியாகி இன்று முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சட்டமன்ற கூற்ற தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பதினான்காம் தேதி வேளாண் பட்ஜெட் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது கரிகால் சோழனின் கல்லணை கால்வாயை நவீனப்படுத்தும் பணி இருபத்தைந்து சதவீதம் நிறைவடைந்துள்ளது சென்னையில் பாரத் பெட்ரோலியம் புதிய சேவையை தொடங்கியுள்ளது அதாவது தொலைபேசியில் புக்கிங் செய்தால் இருப்பிடத்திற்கே டீசல் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட நாள் கோரிக்கையான நாகையிலிருந்து திருக்குவலையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிக்கு நேரடி பேருந்து போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது மீண்டும் தினசரி கொரோனா பாதிப்பில் முதலிடம் பிடித்துள்ளது கோவை மாவட்டம் கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் குடும்பத்திற்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் நிதியுதவி வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கொரோனா சூழலில் சுதந்திர தின நிகழ்ச்சியை காண பொதுமக்கள் நேரில் வர வேண்டாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது பி எம் கிசான் நிதியின் மூலமாக உதவி பெற்ற நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தகுதியற்ற பயனாளிகள் என்று அதிர்ச்சி தகவலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இந்தியாவில் செயல்பட்டு வரும் அரசு சாரா தன்னார்வ அமைப்புகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வெளிநாட்டு நன்கொடை பெற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பேருந்து கட்டணம் தற்போதைக்கு உயர்த்தப்படாது என்று போக்குவரத்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் பேருந்து நிலையங்களில் மீண்டும் அம்மா குடிநீர் பாட்டில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்த ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கோவிஷீல்டு நேற்று தமிழகம் வந்து சேர்ந்தது தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்கான கட்டணத்தை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கேரள அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் நாலாயிரம் போனஸ் தருவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது சென்னையில் பொது தபால் அலுவலக சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஏடிஎம் அட்டை விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது பள்ளி கல்வித்துறை வழியில் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அதனை சார்ந்த பணியிடங்களில் பணிபுரியும் முப்பத்தி ஏழு அலுவலர்களை மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை நிர்வாகம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களின் அகவலைப்படியை பதினேழு விழுக்காடிலிருந்து இருபத்தி எட்டு விழுக்காடாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டங்கள் நடக்க இருந்த நிலையில் அதற்கு அனுமதி கிடையாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது சமூக வலைதள கணக்குகளை தொடங்க ஆதார் எண்ணை கட்டாயமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் ஃபேஸ்புக் ட்விட்டர் கணக்குகள் தொடங்க அரசின் அடையாள அட்டையை இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஆகவே மக்கள் கவலை வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை மீண்டும் நூற்றி ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் முப்பத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை அறுபத்தி ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் கூட பல்ட்டின கிளிக் பண்ணிக்கிங்க ஓகே வியூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்